என்பது மார்க் மட்டும் ஜெனரேட் பண்ற இது இல்லை. மார்க் எல்லாமே வாங்கலாம். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது மிகவும் இம்பார்ட்டன்ட். மார்க் தேவை. மார்க் என்பது ஒரு மாணவ மாணவியினுடைய அறிவுத்திறனை மெஷர் பண்ற ஒரு ஒரு கருவி. ஆனால் மாணவ மாணவிகள் பிறக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதை எப்படி ஷார்பன் பண்ணி எப்படி அதை வந்து கூர்மைப்படுத்தி அதை நம்ம டெவலப் பண்ணுறவங்க தான், அதுதான் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் நாட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். எஜுகேஷன் இஸ் எ ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப். இங்கே எங்களுடைய கொள்கையே மாணவ மாணவிகள் இந்த பள்ளியை விட்டு போகும் பொழுது உண்மையாக தன்னுடைய முயற்சியில் தனித்து இயங்க முடியுமா, இண்டிபெண்டாக ஆக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். என்று பார்க்கும் பொழுது பெரியோர்கள் கவனிக்க வேண்டியது, எல்லா ஸ்கூலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் மார்க் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரியாக இருக்கு. இது வந்து ஸ்கூல்ஸுங்கிறது ஸ்கூலுங்கிறது ஒரு பெரிய அனுபவம். அந்த ஸ்கூலில் தான் பெரிய பெரிய மனிதர்களை உருவாக்க முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும், அறிவாளர்களை உருவாக்க முடியும், ரைட்டர்ஸ் போயட்ஸ் எல்லாம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதை மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், மார்க் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் போகக்கூடாது போக முடியாது என்று. இல்லை, அது போய் மாணவ மாணவிகள் உண்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தினால் அவர்கள் சிறந்த முறையில் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம். அதை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, பயாலஜி குரூப்பில் லாஸ்ட் இயர் 25 பேர் இருந்தாங்க. அதில் 20%, அதாவது 5 பேர் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வாசுதேவன் நல்லூர் தரணி ஸ்கூல்லேருந்து 5 பேர் மெடிக்கல். நீங்கள் யாருக்கு தெரியுமோ தெரியல, எல்லாம் மெரிட்டில் வந்தாங்க. மெரிட்டில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் மெரிட். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் 27 பேர் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் அக்ரிகல்ச்சர் காலேஜ், 1 டென்டிஸ்ட். ஸோ இந்த கல்லூரி இந்த பள்ளிகள் படித்த மாணவர்கள் இப்பொழுது மிகவும் சிறந்தவராக வருகின்றார்கள் என்பதற்கு இங்கு முதல்வர்களும் ஆசிரியர்களையும் கொடுக்கும் பயிற்சி தான் முக்கியம் என்பதை இந்த சமயத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு என் மாணவர்களை பற்றி பெருமையாக இருக்கின்றேன், இது பள்ளி முதல்வர்கள் பற்றி பெருமை அடைகின்றேன். இங்கு பயிற்சி கொடுக்கும் ஆசிரிய பெருமக்க அவர்களும் சிறந்த முறையில் சேவை செய்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று இந்த பள்ளி இப்படி இருக்கிறது காரணம் ஒரு பெரிய டீம் எஃபோர்ட், ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் இருந்தனால்தான் இப்படி வர முடியுது. அடுத்தபடியாக சொல்ல வேண்டாம், நமது மாநிலத்திலேயே 12வது வகுப்பில் 3வது இடத்தை பெற்றவர்கள் 3 பேர், 3வது இடத்தில் 3 பேர். ஸோ இந்த பள்ளி என்பது கல்வியிலையும் முதலிடம், ஒழுக்கத்திலையும் முதலிடம். அதே சமயத்தில் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இந்தியாவில் பல இடத்துல கிடைக்காது. அந்த காலத்தில் குருகுலம் போவார்கள். குருகுலம் என்பது ஒரு நேச்சுரை, அதாவது இயற்கையை சார்ந்து வாழ்ந்து கல்வி கற்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்பொழுது இது மாடர்ன் பில்டிங், ஆனால் அட்மாஸ்பியர் பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் இங்கே வரும்பொழுதெல்லாம் எனக்கே ஒரு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலாமான்னு ஆசை. இந்த பாய்ஸ் எல்லாம் த லக்கி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.